Hi friends, welcome to Akshaya Kitchen Recipes. In this video, we will make a very simple evening snack recipe. கடைகள்ல போய் காசு கொடுத்து வாங்காம வீட்ல இருக்கக்கூடிய ரவை தேங்காய் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா சட்டுன்னு சிம்பிளா செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜார்ல ஒரு கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கூடவே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த ரவையோட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க. கூடவே கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆறன பால் சேர்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ சேர்க்க வேண்டியது இல்லைங்க, திக்காக தான் இருக்கணும் மாவு. இது கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், மாவு இட்லி மாவு பாத்துக்கு இருக்கணும். இந்த பாத்துக்கு இருந்தால் தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ மாவு ரெடியாக எடுத்து இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இட்லி பிளேட் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. எல்லா குழிகளிலுமே நெய் தடவிட்டு இப்போ கலந்து வச்ச மாவை பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கங்க. வழியை ஊற்றிடாமல் பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றுனீங்கன்னா வெந்ததும் உப்பி வரும். இது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காவை மேலே தூவிக்கங்க. தேங்காவுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸை கூட நெய்யில் வறுத்து மேலே தூவி விடலாம். அதுவும் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இப்போ எத்தனை பிளேட் இருக்கோ அத்தனையிலையும் மாவை ஊற்றி ஃபில் பண்ணி இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு இட்லி பிளேட் எடுத்து உள்ளே வச்சு மூடிடுங்க. மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8-10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். சரியாக 10 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்லா ப்ளப்பியாக உப்பி இருக்க பாருங்கள். இப்போ இதை சூட்டோடே எடுத்து பரிமாறலாம். ரொம்ப சாஃப்டாக நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கடைகள்லாம் போய் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியான ஒரு மாலை நேர உணவு ரெடி. லீவில் பசங்கள் வீட்டில் இருக்க பார்த்து இது மாதிரி ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.